गुड मॉर्निंग स्टूडेंट्स, 11th कंप्यूटर साइंस चैप्टर 2 पार्ट 2 बूलियन अलजिब्रा बूलियन இயற்கணிதம் அப்படிங்கறதா இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம நம்பர் சிஸ்டம் நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்த செகண்ட் பார்ட்ல இந்த பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கறது பூலியன் இயற்கணிதம் அப்படிங்கறதா இந்த பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கறது. இதோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். The Boolean algebra is a mathematical discipline that is used for designing logical circuit in the digital computer. அப்ப பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது கணினி பொறியில மின்னணு சுற்றுகளால உருவாக்கப்பட்ட ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு கணித துறை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அதாவது லாஜிக்கல் சர்க்யூட்டால டிசைன் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் டிஸ்பிளைன் கணித துறை தான் என்னன்னு சொல்றோம், பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்றோம், பூலியன் இயற்கணிதம் சொல்றோம். இட் டிஸ்கிரைப்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆஃப் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். அதாவது உள்ளீடுகளுக்கும் வெளியீடுகளுக்கும் இடையே உள்ள உறவை என்ன பண்ணுது இது விவரிக்குது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஜிட்டல் சர்க்யூட் அப்படிங்கிறது இன்புட்டுக்கும் வெளியீடு அவுட்புட்டுக்கும் இடையே உள்ள உறவை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவரிக்கிறது தான் இந்த டிஜிட்டல் சர்க்யூட் அப்படிங்கிறது. த நேம் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா, ஏன் இந்த பூலியன் அல்ஜிப்ரா நேம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஸ் பீன் கிவன் த ஹானர் ஆஃப் அண்ட் இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் பூலி அப்படிங்கிறவரை ஹூஸ் ப்ரப்போஸ்டு பேசிக் பிரின்சிபல் ஆஃப் திஸ் அல்ஜிப்ரா. யார் பூலியன் அல்ஜிப்ராவை டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்பாடுகளை வகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில கணிதவியார் ஜார்ஜ் பூலி அப்படிங்கிறவர், ஆங்கிலோ மேத்தமெட்டிக்கல் இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் பூலிங்கிறவர் தான் இந்த கோட்பாடுகளை கொண்டு வரார் வகுக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பூலி. அதனால் அவரை ஹானர் பண்ணுறதுக்காக தான் இந்த பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கிற நேமே அதில் அது இந்த ஜார்ஜ் பூலிங்கிற பேரை அவர் ஹானர் பண்ணுறதுக்காக தான் அந்த பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கிற நேமை என்ன பண்ணுறாங்க பெயரிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜார்ஜ் பூலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1815லேருந்து 1864 அப்படிங்கிறதுல தான் அந்த இயரில் தான் அவர் என்ன பண்ணுறாரு வாழ்ந்த காலம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது நம்ம நோட்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பைனரி வேலிடு குவான்டிட்டிஸ். என்னென்ன பைனரி வேலிடு குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 4 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. என்னென்ன க்வெஸ்சன் பாரு. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சில என்ன பண்ணோம், லாஜிக்கல் டிசிஷனை தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம். லாஜிக்கல் டிசிஷன்னா சரியா தவறா, நம்ம செய்கிறது சரியா. நம்ம இப்போ அது மாதிரி க்வெஸ்சன் கேட்குறான் பாரு, ஷுட் ஐ கேரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எவரி புக் எவரி டே அப்படின்னா என்ன அர்த்தம், நீ கணினி அறிவியல் புக்கை எந்த எல்லா நாளும் எடுத்துகிட்டு போகிறீங்க, பாட புத்தகத்தை அன்றாட நம்ம எடுத்து சொல்கிறோமா, எஸ் ஆர் நோ, எஸ் அல்லது நோ அப்படி தான் பதில் சொல்லுவோம். 8 - 10 = 10 இஸ் கரெக்ட் ஆன்சர், எஸ் ஆர் நோ. இப்போ எதுக்கு என்ன சொல்லுவோம், எஸ்ஸோ இல்லை நோவோ நம்ம சொல்லுவோம், சரியா தவறா அப்படின்னு கேட்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட தலைநகரம் சென்னையா அப்படின்னு கேட்குறாங்க. சென்னைங்கிறது இந்தியாவோட தலைநகரமா, எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கும் நம்ம எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு பதிலாக சொல்லுவோம். ஃபோர்த் க்வெஸ்சனை பாருங்கள், வாட் டிட் ஐ சே எஸ்டர்டே, நேற்று நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ நேற்று என்ன சொன்னேன், இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆர் நோன்னு பதில் சொல்ல முடியாது. அதான் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்ல வராங்க. என்னென்னு பாருங்கள், த ஃபஸ்ட் 3 க்வெஸ்டின் த்ரோன் எபோவ் த ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லலாம். பட் 4th one வி கேனாட் ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 4th one-க்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியாது, சரியா தவறான நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. த சென்டென்ஸ் விச் கேன் பி டிட்டர்மினேட் to be true or false is called a logical statement. இது மாதிரி நம்ம ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்கிற எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூத் ஃபங்க்ஷன், த ரிசல்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இஸ் கால்ட் ட்ரூத் வேல்யூ. ட்ரூத் வேல்யூ டிஸ்ட்ரிக்டட் பை லாஜிக்கல் கான்ஸ்டன்ட் 1 and 0. 1 means ட்ரூ, 0 means ஃபால்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ மேலே ஒரு 3 கேள்வி கேட்டாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே எஸ் ஆர் நோ அப்படிங்கிற நம்ம ஆன்சர் நம்ம சொல்லலாம். ஆனால் 4th கேள்விக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, அது மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அப்போது மேக்ஸிமம் நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே டிடர்மினேட் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இஸ் கால்ட் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்கிறாவே அது எல்லாம் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வர ரிசல்ட் வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால அது ட்ரூத் வேல்யூ. ட்ரூத் வேல்யூ எல்லாமே 0, 1, 1, 0 தான் இருக்கும். 1 அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம், 0 என்ன அர்த்தம், ஃபால்ஸ்னு அர்த்தம். இதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம்.
The variable which can be store the truth value is called logical variable. Appo the variable store the truth value, logical variable, the binary valued of variable, the boolean variable. Idukala logical variable, binary valued variable, boolean variable. Appo nama enna pannalam solalam the true value, true or false. That they can store the two values. Rendu values ku true or false abingiradha nama vidaya nama enna panna mudiyum edhenum onna da mattum da nama vidaya nama enna pannalam enna pannalam sevikalam abingira onnu true irukum illana enna irukum false irukum rendeyume nama solla mudiyadhu. Next logical operations enna enna logical operations irukku abingiradha nama paaka porom. The boolean algebra make use the variable and operations function. The logical operators enna enna logical operations irukku paathina and or not idu idu ellame enna appo paathina logical operation the simplicity simp and the enna simple appo solranga appo paathina the simplicity represented dot dot abingiradhu and operator plus abingiradhu or operator aduthe bar over alladhu single apostrophe respectively abingiradhu vandu enna appo paathina not ku solranga dot வந்து and plus வந்து r இந்த சிம்பல் அதாவது ஓவர் பார் அல்லது சிங்கிள் அபாஸ்ட்ரோபி இதெல்லாம் வந்து பாத்தீன்னா நாட்டுக்கு சொல்றது. தி சிம்பல் இஸ் ஆல்சோ कॉल्ड as லாஜிக்கல் ஆபரேட்டர். இது எல்லாத்தையும் என்ன சொல்றோம் லாஜிக்கல் ஆபரேட்டர் அப்படினு சொல்றோம். இது எல்லாத்தையும் என்ன சொல்றோம் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்கு டாட் ஆபரேட்டர் பிளஸ் ஆபரேட்டர் நெக்ஸ்ட் வந்து ஓவர் பார் அல்லது சிங்கிள் அபாஸ்ட்ரோபி அப்படினு சொல்லலாம். And or not. This is the logical operator. Absolutely. Next truth table. Parenge. Truth table na enna appadina. The truth table represents all the possible values of logical variable or statement along with the possible result combination of truth table. Truth table na enna appadina. Possible value ko possible result enna kedaikum abingira solradha. The combination of truth table. Absolutely. For example, truth table. Nama next நம்ம பார்க்க போறோம் பாருங்க first and operator யூஸ் பண்ணி the and operator is defined in boolean algebra by the use dot and operator பொறுத்தவரை boolean algebra ல எதை யூஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா dot operator தான் it is similar to multiplication of ordinary algebra இது எது மாதிரி அப்ப பாத்தீங்கன்னா ordinary multiplication பண்ற பாத்தீங்களா அந்த multiplication மாதிரி தான் இருக்கும் the and operator combines two or more input variable so output true only அப்ப true மட்டும் வரணும் அப்ப பாத்தீனா all inputs என்னவா இருக்கணும் அப்ப பாத்தீனா trueவா இருக்கணும் எல்லா inputமே trueவா இருந்தா output என்ன இருக்கும் trueவா இருக்கும் அந்த truth table பொறுத்தவரை எல்லா inputம் trueவா இருந்தா two or more input variable நாம யூஸ் பண்ண முடியும் அதுக்கு output என்ன கிடைக்கும் அப்ப பாத்தா true கிடைக்கணும் அப்படினா all inputs என்னவா இருக்கணும் trueவா இருக்கணும் அப்படி சொல்றாங்க for example பாரு இந்த truth table பாருங்க நல்லா கவனிங்க ரொம்ப முக்கியமானது a b ரெண்டு இன்புட்ஸ் இருக்கு yங்கிறது அவுட்புட்ஸ் டூ இன்புட்ஸ் டூ ஆர் மோர் இன்புட்ஸ் வந்து ஆல் இன்புட் வந்து சேமா ட்ரூவா இருந்தா அவுட்புட் என்ன கிடைக்கும் ட்ரூ கிடைக்கும் இது ரெண்டும் என்னவா இருக்கு 009 சொல்லி இருக்கேன் ஃபால்ஸ் 00 ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா என்ன கிடைக்கும் ஃபால்ஸ் ஃபால்ஸ் இன்டு ஃபால்ஸ் 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 இன்டு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ இன்டு ஃபால்ஸ் ஃபால்ஸ் 1 இன்டு 1 ட்ரூ இன்டு ட்ரூ ட்ரூ அதான் நமக்கு சொல்லி இருக்க இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல என்ன பாயிண்ட் அப்படி பார்த்தினா சோ தட் வேரியபிள் ஆஃப் அவுட்புட் ட்ரூ only அவுட்புட் ட்ரூவா இருக்கணும் அப்படினா ஆல் இன்புட் இஸ் ட்ரூ இந்த வார்த்தை முக்கியம் எல்லா இன்புட் என்னவா இருக்கணும் ட்ரூவா இருக்கணும் எல்லா இன்புட்டுமே ட்ரூவா இருந்தா அவுட்புட் என்ன கிடைக்கும் ட்ரூ கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த இத வச்சே நாம எழுதிரலாம் 00 ரெண்டுமே ஃபால்ஸ் ஃபால்ஸ் 01 ஒன்னு ஃபால்ஸா இருக்கு அப்ப ஃபால்ஸ் 10 ஒன்னு ஃபால்ஸா இருக்கு அப்ப ஃபால்ஸ் 11 ரெண்டுமே ஆல் எல்லாமே எல்லா இன்புட்டுமே என்னவா இருக்கு ட்ரூவா இருக்கு அப்ப என்ன ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிறது கிடைக்கும் நெக்ஸ்ட் பார் ஆர் ஆபரேட்டர் ஆர் ஆபரேட்டர் அப்படினா பிளஸ் சைனை யூஸ் பண்றத தான் ஆர் ஆபரேட்டர் அப்ப நம்ம முன்னாடியே சொல்லிருக்கோம் தட் இன்டிகேட் ஆர் ஆபரேட்டர் தி ஆர் ஆபரேட்டர் கம்பைன் 2 ஆர் மோர் இன்புட் வேரியபிள் சோ தட் அவுட்புட் இஸ் ட்ரூ 2 ஆர் மோர் இன்புட் வேரியபிள்ஸ் தி அவுட்புட் இஸ் ட்ரூ அட்லீஸ்ட் 1 இன்புட் ஆவது என்னவா இருக்கணும் ட்ரூவா இருக்கணும் இப்போ ஏற்கனவே சொன்னோம் அண்ட பொறுத்த வரையும் ஆல் இன்புட் ட்ரூவா இருந்தா அவுட்புட் ட்ரூ இதுல அட்லீஸ்ட் 1 இன்புட் ஆவது ட்ரூவா இருந்தா அவுட்புட் ட்ரூ இதே ட்ரூ டேபிள் பாருங்க ஏ பி ரெண்டு இன்புட்
ஜீரோ ஜீரோ ரெண்டுமே ஃபால்ஸ். அப்போ என்ன கிடைக்கும்? ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ஜீரோ ஒன்று, ஒன்று ட்ரூவாக இருக்குது. எனி இன்புட் இஸ் ட்ரூ, த அவுட்புட் இஸ் ட்ரூ. ஒன்று கிடைச்சிருக்கு. எனி இன்புட் இஸ் ட்ரூ, இதில் இது ட்ரூவாக இருக்குது, இது ஃபால்ஸாக இருக்குது, அப்போ ட்ரூ. எனி போத் இன்புட் இஸ் ட்ரூ, ட்ரூ. இதுதான் இதோட பேசிக். ஏதாவது ஒரு இன்புட்டு இந்த டேபிளில், இதான் இன்புட்னு சொல்லியிருக்கோம். இந்த இன்புட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் அவுட்புட் என்ன கிடைக்கும்? ட்ரூ கிடைக்கும். இது ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கிறதுனால இங்கே ஃபால்ஸு. மற்றபடி எல்லாமே ஒன்று இன்புட் ட்ரூவாக இருக்கிறதுனால இது என்ன ஆன்சர் கிடைக்குது? ட்ரூ கிடைக்குது. போத் இன்புட் இஸ் ட்ரூ, த அவுட்புட் இஸ் ட்ரூ அப்படிங்கிறது அண்டு. இஃப் எனி ஒன் இன்புட் இஸ் ட்ரூ, த அவுட்புட் இஸ் ட்ரூங்கிறது ஆர் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டருங்கிறது ஆப்போசிட். இந்த நாட் ஆப்ரேட்டர் ஹாஸ் பி ஹாஸ் ஒன் இன்புட், ஒரே ஒரு இன்புட்டு ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். மற்றதுல மாதிரி நிறையலாம் இல்லை, ஒரு இன்புட் இருக்கும் ஒரு அவுட்புட் இருக்கும். இதுதான் நாட் ஆப்ரேட்டர். அப்போ ஒரு இன்புட் ஒரு அவுட்புட்னா ஒன்று இன்புட் ட்ரூவாக இருந்தால் அவுட்புட் என்னவா இருக்கும்? ஃபால்ஸாக இருக்கும். அதான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்புட் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இன்புட்டுங்கிறது ட்ரூவாக இருக்கலாம் அல்லது ஃபால்ஸாக இருக்கலாம். இந்த அவுட்புட் என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டாக இருக்கும். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக இருக்கும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக இருக்கும். இந்த ட்ரூத் டேபிளில் பாருங்கள், ஏ ஒரே ஒரு இன்புட் தான், இது ட்ரூ இது ஃபால்ஸு, அப்போ அவுட்புட்டு ட்ரூ. இன்புட்டு ட்ரூ, அவுட்புட்டு ஃபால்ஸ். இது ஃபால்ஸ்னால் ட்ரூ, ட்ரூனா ஃபால்ஸு. இதுதான் நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த நாட் ஆப்ரேட்டர் இஸ் ரெப்ரசன்டட் அல்ஜிப்ராக்லி பூலியன் எக்ஸ்பிரஷன். ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன், அல்ஜிப்ரா பூலியன் எக்ஸ்பிரஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏ, அப்போ ஏ அதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சிடர் த பூலியன் ஈக்குவேஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி டாட் சி. டி ஈக்குவல் ஒன்று, டி வந்து ஒன்றா இருக்குது அப்படின்னா ஏ வந்து என்னவாக இருக்கணும்? ஒன்று. அடுத்து பி டாட் சிங்கிறது ஆர், இஃப் பி டாட் சிங்கிறது என்னவா இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். அப்போ தான் டி வந்து என்ன கிடைக்கும்? ஒன்று கிடைக்கும். ஒன்றும் டி வந்து ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா ஏ ஒன்னா இருக்கணும், இல்லை பி டாட் சிங்கிறது ஒன்னா இருக்கணும். பி ஜீரோவாக இருக்கணும், சி வந்து ஒன்னா இருக்கணும். அப்போ தான் என்ன கிடைக்கும்? இது இது கிடையாது, ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதர்வைஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ஃபால்ஸ். டி வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா என்னென்ன அர்த்தம்? ஃபால்ஸ்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னதான், நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன? ஆப்போசிட்டு. ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் ரிசல்ட் கிடைக்கும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ ரிசல்ட் கிடைக்கும். இது எல்லாமே ஃபிசிக்ஸில் படிக்கக்கூடிய ஒன்று தான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பேசிக் லாஜிக்கல் சர்க்யூட்டை வச்சு என்ன பண்ணலாம்? லாஜிக்கல் ஃபங்க்ஷனை வச்சு கம்பைன் பண்ணி ரெண்டு ஆப்ரேட்டரை கொண்டு வரலாம். என்னென்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேண்ட் ஆப்ரேட்டர், நார் ஆப்ரேட்டர் அப்படின்னு ரெண்டு ஆப்ரேட்டர் கொண்டு வரலாம். இந்த பேசிக் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் and or not can be also combined to make the other logical operator NAND and NOR operator. இது ரெண்டையுமே வச்சு என்ன பண்ணலாம்? NAND NOR, இது மூணையும் கம்பைன் பண்ணி NAND NOR கொண்டு வரலாம். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டையும் நாட்டையும் சேர்த்தோம்னா NAND, ஆரையும் நாட்டையும் சேர்த்தோம்னா NOR. இதான் கம்பைனடு. AND plus NOT is equal to NAND, AND plus R is R plus NOT is equal to NOR. இதான் சொல்கிறாங்க. NAND பாருங்கள், கம்பைனடு நாட்டு ப்ளஸ் அண்டு, அண்டு நாட்டு அண்டு சேர்த்து தான் என்னது? NAND. NAND ஜென்ரேட் இன்வெர்ட்டிங் த அவுட்புட் ஆஃப் இன்வெர்ட்டர், இன்வெர்ட்டிங் த அவுட்புட். அண்டில் ஒரு இன்வெர்ட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா NAND கிடைக்க போகுது. எப்படி அப்படிங்கிறத நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷனில் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அண்டோட அவுட்புட் என்ன கிடைக்கும்? ஏ டாட் பி அப்படிங்கிறதான் அண்டோட அவுட்புட். அப்போ ஹோல் பார் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னது? NAND. அப்போது அண்டு டேபிளுக்கு ஆப்போசிட்டாக கிடைக்கும். அண்டு டேபிளுக்கு இதை கொஞ்சம் பிரீஃபாக போடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ ப்ளஸ் ஜீரோ அண்டு பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஜீரோ தான் கிடைக்கும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு ஒன்று. ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஜீரோ, அதுக்கு ஆப்போசிட்டு ஒன்று. ஜீரோக்கு ஆப்போசிட் ஒன்று, ஏன்னா ஹோல் பார்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஜீரோக்கு ஆப்போசிட் என்ன கிடைக்கும்? ஒன்று. ஒன்று ப்ளஸ் ஜீரோ, அதுக்கு ரிசல்ட் வந்து ஜீரோ கிடச்சிச்சு அண்டில், அதுக்கு ஆப்போசிட்டு ஒன்று. ஒன்று இன்டு ஒன்று, ஒன்று கிடைச்சிச்சு. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு ஜீரோ. அப்படியே ஆப்போசிட் பண்ணுறது, அண்டை ஆப்போசிட் பண்ணால் தான் என்னது? நேண்ட். அண்டோட ரிசல்ட்டும் நேண்டோட ரிசல்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அங்கே ஜீரோன்னு வந்ததெல்லாம் இங்கே ஒன்றுன்னு வரும், அங்கே ஒன்று வந்ததெல்லாம் இங்கே ஜீரோன்னு வரும். இதுதான் நேண்ட். நெக்ஸ்ட் நார். இது எதை கம்பைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டையும் ஆரையும் கம்பைன் பண்ணால் என்ன கிடைக்கும்? நார் கிடைக்கும். த நார் ஜெனரேட்டர் ஆரில் இன்வெர்ட்டர் சேர்த்தோம்னா என்னது? நார். அப்போது எதுக்கு ஆப்போசிட்டாக இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இது தப்பாக கொடுத்துருக்காங்கப்பா,
இடத்துல ப்ளஸ் ட்ரூ டேபிள் தப்பாக இருக்கு. இந்த இடத்துல என்ன வரணும், ப்ளஸ் வரணும். ஏ டாட் பி ஹோல் பார்னு வரக்கூடாது, ஏ ப்ளஸ் பி ஹோல் பார், இதுதான் நார். இதை கொஞ்சம் நான் என்ன பண்ணிக்கோங்க, எல்லாரும் திருத்திக்கலாம் சரிங்களா. ப்ளஸ் தான் வரணும், தப்பாக இருக்கு. இந்த இடத்துல திருத்திக்கோங்க, இந்த இடத்துல டாட் வரக்கூடாது, ப்ளஸ் வரணும். ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் அப்படின்னா இருக்கும். எப்படி டூ த்ரீ எவ்வளோ பாரு, ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ தான் நமக்கு கிடைச்சது. ஆனால் இங்கே என்ன வரணும், பார் இருக்கிறதுனால ஒன்று. ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று கிடைச்சது, ஆனால் இங்கே என்ன வரணும், ஜீரோ. ஆப்போசிட் தானே, அப்போ ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்று, அப்போ ஜீரோ வரணும். ஆப்போசிட் ஜீரோ, ஒன் ப்ளஸ் ஒன்று ஒன்று, அப்போ ஆப்போசிட்டு ஜீரோ. இதுதான் நார்க்கான ட்ரூத் டேபிளை சொல்லியிருக்காங்க. இதோட எதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். மொத்தம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கும் போது த்ரீ. கம்பைன்டு ஆப்ரேட்டர், இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர் வந்து டூ. லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர். இதை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஜென்ரேட் பண்ண ஆப்ரேட்டர் நேண்ட் ஆப்ரேட்டர், நார் ஆப்ரேட்டர். நேண்டுங்கிறது அண்டும் ஆரும் சேர்ந்தது, அண்டும் நாட்டு சேர்ந்தது நேண்டு, ஆரும் நாட்டு சேர்ந்தது நார். இது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பேசிக் லாஜிக்கல் கேட்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் அதுவும் இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட தான் நெக்ஸ்ட் நம்ம அந்த கிளாஸ் நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த என்னென்ன ஆப்ரேட்டருங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ரேட்டர்லாம் நம்ம தெரிஞ்சதான் நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் கேட்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாஜிக்கல் கேட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபைவ் மார்க். அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கேளுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன டவுட் அப்படிங்கிறத கேளுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணு. ஓகே, தேங்க்யூ.